நாங்க வந்து கொடைக்கானல் வந்திருக்கோங்க. சூப்பரா இருக்கு. கொடைக்கானல் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் இந்தியாவோட நயகரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒகேனக்கல் ஃபால்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் ஃபேமிலி, கிட்ஸு, சோலோ ரைடர்ஸு, பேச்சுலர்ஸு, கப்புள்ஸு, இப்படி எல்லா வகையான பீப்புள்ஸுக்கும் செட் ஆகிற ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் இந்த ஒகேனக்கல். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இதுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் எதோ வாங்கணும்னு அவசியம் இல்லை. டூரிஸ்டர் இந்த இடத்துக்கு அலோடு தாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பேர் செல்வா, சேனலோட நேம் எங்கடா போகிறேன். ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ரிசார்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறையா இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா சேனலோட பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒகேனக்கல்ல நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய டாப் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். ஒகேனக்கல்ல ஃபால்ஸ் தாங்க மெயின் விஷயம். ஸோ ஃபால்ஸ் இருக்குது, மெயின் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து சினி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆயில் மசாஜி, பரிசல் சவாரி, ஹேங்கிங் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கக்கூடிய மீனை வந்து பொறிச்சு சாப்பிட்லாம், லாஸ்ட்டாக குரோக்கடைல் பார்க். இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எங்களுடைய ட்ராவலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடம் சென்னை. சென்னையிலேருந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், மொத்தம் ஒரு 20 பேர். சென்னையிலேருந்து ஒகேனக்கல் வந்து 342 கிலோமீட்டர், 6 hours 48 minutes டிரைவில் இந்த இடத்த ஈஸியாக ரீச் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா தர்மபுரி. தர்மபுரியிலேருந்து 48.4 kilometers, ஒரு 1 hour 15 minutes டிரைவில் இந்த இடத்த ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இதே பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா 127 kilometers, 3 hours 29 minutes டிரைவில் இந்த இடத்த ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரெயின் வசதிலாம் கிடையாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெறும் பஸ் ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லைனா உங்கள் ஓன் வெஹிக்கிள் இல்லை கேபு நீங்கள் தனியாக புக் பண்ணி வரலாம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றது அப்படின்னா ஆஃப்டர் 6 ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள், 6 AM. என்ன ரீசன் அப்படின்னா 6 AM பிஃபோராக நம்ம இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால உள்ளே அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒகேனக்கலை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரீமியமான ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. இங்கே கிடைக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து நார்மல் பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஃபுட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான்வெஜ் தான் ரொம்ப ஃபேமஸு. ஸோ வெஜ்ஜு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரான உடனே தமிழ்நாடு டூரிசமோட ஹோட்டல் இங்கே இருக்குது. 995 இங்கே ஸ்டார்டிங்கு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் பார்க்கிங் போயிட்டுருக்கோம், வண்டியை வந்து பார்க்கிங் போடுறதுக்கு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் இங்கே நல்லாயிருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்க்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கிங் வந்து போட்டாச்சு. மினிமம் வந்து பார்க்கிங்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு. ஸோ பஸ்ஸு, டெம்போ இதை பொறுத்து சார்ஜஸ் மாறும். எப்போ நீங்கள் வந்தாலும் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதியானம் ஃபுட்டுக்கு பிஃபோராகவே ஆர்டர் பண்ணுறவங்க போகிற வழியில் நிறையா பேர் இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட எப்போவுமே நாங்கள் ஆர்டர் கொடுப்போம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ரோட் ஷாப்ஸ் நிறையா இருக்குது, அதாவது டாய்ஸு இல்லை ட்ரெஸ்ஸு இல்லைனா வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த இடத்துல நிறையா ஷாப்ஸ் இருக்குது ரெண்டு சைடுமே. ஸோ இங்கேருந்து போயிட்டு நாங்கள் அந்த ஃபுட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மீன் தான் ஸ்பெஷலு.
ஸோ இங்கே மீன் நீங்கள் வாங்கிட்டு இங்கே சமைக்கிறவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து அவங்கக்கிட்ட சமைக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக சமைச்சு வைப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வரலாம் குளிச்சுட்டு. இந்த இடம்னு இல்லைங்க, எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் முக்காவாசி வந்து டூரிஸ்டர்னாவே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்கின் பண்ணி தான் நீங்கள் எல்லா பொருளையும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்கின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஏமாறாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம். மீன் வாங்கிட்டு நீங்கள் எப்பவுமே பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கொடுத்துட்டு உடனே போயிடாதீங்க, அது எத்தனை பீஸ் போடுறாங்க இது எல்லாமே கொஞ்சம் கணக்கு பண்ணிவிடுங்க. சுற்றி இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் வந்து அவங்க சமைப்பாங்களே, உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு சில சிட்டிங் ஏரியா இருக்குங்க. இந்த இடம் சுற்றியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா பேர் சமைச்சு கொடுக்கறதுக்கும் பரிசல் சவாரி கூப்பிட்டு போகிறதுக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கும் நிறையா பேர் இருக்காங்க இங்கே. ஸோ எங்களில் ஒரு டீம் வந்து ஃபிஷ்ஷை அவங்க பார்த்துட்ருக்காங்க, இன்னொரு டீம் என்ன பண்ணலான்னா ஒரு நாட்டுக்கோழி சமைக்க சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்குமே சூப்பராக சமைச்சு தருவாங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணும், இல்லை கம்மியாக வேணுமா அதிகமாக வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அம்மியில் அரைச்சி சூப்பராக பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஸோ நாட்டுக்கோழிலாம் செக் பண்ணி பக்காவாக அது நாட்டுக்கோழியாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாமே பக்காவாக வாங்கியாச்சு. வாங்கிட்டு இதை அவங்கக்கிட்ட சமைச்சு கொடுக்க வந்துட்டோம். அங்கே ஒரு டீம் இன்னொரு இது எல்லாமே எப்படி பீஸ்லாம் வெட்டிட்டுருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிகிட்ருக்காங்க. வழியில் ரெண்டு குட்டி நாய் ரொம்ப அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இதுங்க விளையாடுதா சண்டை போடுதுனாலே தெரில. ஸோ எங்கள் டீம் இன்னொரு டீம் இருக்க இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ எத்தனை பீஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத முன்னாடியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போங்க இங்கே. ஸோ எங்களுக்கு ஃபுட்டு சரி செய்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலாம் ரெடி பண்ணிட்டாங்க. காஸ்ட்டு முதல்ல எவ்வளோ ஆகும் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்டுக்குங்க. எங்களுக்கு மொத்தம் 21 பேருக்கு செய்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸோ மீன் வறுத்து தனியாக கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் மீன் வந்து தனியாக வந்து குழம்பு, இதுக்கப்புறம் சிக்கனு, இதுக்கப்புறம் வந்து எக்கு தனியாக வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி இருக்குது, பறக்கிறது ஓடுறது தாவறது எல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஸோ அதை அங்கே கொடுத்துட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ணோம்னா ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் போகிற வழியிலேயே ஆல்ரெடி எங்கள் கூட்டம், நாங்கள் ட்ராவல் பண்ணது சண்டே, ஸோ க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால இது பண்ண முடியல. ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ ஆயில் மசாஜ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே கொஞ்சம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம போகிற இடத்துல பாருங்களேன், இந்த லெஃப்ட் சைடில் எல்லாமே நிறைய பேர் கீழே உக்காந்துட்ருப்பாங்க. போகிற வழியில் குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன் நெத்திலாம் வறுத்து வச்சுருப்பாங்க. இவரை மாதிரி நிறைய பேர் வழியில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட என்கிட்ட கேட்டாங்க, ஆயில் மசாஜ் இருக்குது வேணுமா இல்லை பரிசல் வேணுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு ப்ரைஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக எங்கே சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து டிமாண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த பரிசல் சவாரிக்கும் இதுக்கும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, ஏன்னா டூரிஸ்டர்னால் ஒரு சில இடத்துல கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க, அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்குங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர இது தான் பாருங்கள், இங்கே பாருங்கள் அருவி மாதிரி போயிட்டுருக்கு, இதுலேயும் நிறைய பேர் குளிக்கிறாங்க. இப்போ நீட்டாக நம்ம பரிசல் சவாரிக்கு தான் போகிறோம். ஏன்னா அந்த பிரிட்ஜ் ஆக்சுவலாக ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆல்ரெடி போயாச்சு, க்ரௌட் நிறையா இருக்குன்னு அங்கேருந்து இப்போ டைரெக்ஷன் இந்த பக்கம் திருப்பியாச்சு. பரிசலில் போகிறதுக்கு மொத்தம் 4 பேருக்கு 700 ரூபாலேருந்து 750 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நீங்கள் அதாவது ஒரு கேங்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த செலவு கொஞ்சம் கம்மி தான் ஆகும். ஸோ லைஃப் ஜாக்கெட் அவங்களே கொடுத்துட்றாங்க, அதை போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அது இல்லாமல் கண்டிப்பாக ஏற்ற மாட்டாங்க. எப்போ நீங்கள் வந்து பரிசில் ஏறும்போதும் வந்து இம்பார்ட்டண்டாக மொபைலு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கேஜெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பரிசில் ஏறுங்க. ஒன்ஸ் தண்ணிக்குள்ளே விழுந்தால் லாஸ் என்னமோ நமக்கு தான். இந்த பரிசில் போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ட்ரெயினில் பஸ்ஸில் காரில் இதில் எல்லாமே ட்ராவல் பண்ணி இந்த பரிசலில் போகிறது அப்படின்றது சூப்பராக இருக்கும். நான் ஒரு 4 டைம் இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணதுனால இதை என்னோடய 5வது டைம். இது எதெல்லாம் ரசிக்கணும் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சதுனால சில விஷயங்கள் எல்லாமே ரசிச்சுட்டு போகிறேன். நான் தண்ணியில் மிதக்குது அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். அதுலேயும் நீங்கள் அந்த பரிசல் ஓட்டுறக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க துடுப்பு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சூப்பராக போட்டு அதேமாரி அப்படியே சுழல் மாதிரி வட்டமாக அந்த பரிசலை சுற்றிட்டு போவாங்க, அது ஒரு நல்ல அனுபவம் தான். முடிஞ்சால் நீங்கள் போகும்போது இந்த சுற்றி ஓட்ட சொல்லுங்கள் அவங்கள, நல்லா சூப்பராக அது ஓட்டுவாங்க.
தண்ணியும் நல்லா ஃபோர்ஸ் நல்லாயிருக்கு, ரொம்ப வெள்ளெல்லாம் கிடையாது, நார்மல் இது தான் இது. ஸோ சண்டேன்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வாட்டர் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றத. பரிசில் அங்கேருந்து வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பக்கம் ஒரு கரையாண்டை விட்டுருவாங்க. இங்கேருந்து கீழே ஒரு பள்ளம் இருக்கும், அதுதான் மெயின் ஃபால்ஸுக்கு கூட்டு போகிற வழி. ஸோ பரிசில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவர் ட்ராவல் ஆச்சு மினிமம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு நீங்கள் முன்னாடியே பேசிடுங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும். 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு நீங்கள் வந்து இந்த பரிசில் ஓட்டுறவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. வாண்டா வந்து வண்டியில் ஏறிட்டாரு. எங்கயோ வந்துருக்கோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். வயது வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடிய நல்ல உள்ளங்கள் இவங்க எல்லாமே. ஸோ இவங்க கிடைச்சது பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒகேனக்கில் மிஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மசாஜ். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அது எத்தனை வருஷம் அது மசாஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷம். 30 வருஷங்களா? இப்போ இது சீசனா இல்லை ஆஃப் சீசனா? நல்ல சீசனு. எத்தனை நாளைக்கு இப்போ தண்ணி வரும்? மாதம் வரலையும் நல்ல சீசனு, எப்பயுமே தண்ணி வரும். அண்ணா உங்கள் பேர்ண்ணா? சரவணன். சரவணனுங்களா? எத்தனை வருஷம் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷங்களா? சரி, இப்போ இங்கே வரவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுவீங்களா மசாஜ்லாம்? மினிமம் எவ்வளோ சார்ஜ் வந்து நீங்கள் வாங்குறீங்க? 150 வரைக்கும்? 1000 வரைக்குங்களா? ஒரே நிமிஷம். இப்போ மசாஜு மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் இங்கே ஃபுட்டு மற்ற விஷயம்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா எப்படின்னா? மசாஜு, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு, ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு, போட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே பண்ணிடுறோம். ஓகே, இந்த இடம் வந்து எப்படி ஃபேமிலிக்கா இல்லை பேச்சுலருக்கா இல்லை கப்புள்ஸுக்கா எப்படி? நான் இந்த இடம் எல்லாரும் வரலாமா, எப்படி சேஃபா அப்படின்னு கேட்குறேன். ஓ ஓகேண்ணா, சூப்பர். அண்ணன் சோகா இங்கிலீஷில் சொன்னாப்பில்ல இப்போ. ஓ சூப்பர்ண்ணா. சரிண்ணா, இப்போ மசாஜில் என்னென்ன மசாஜ் இருக்கு? மசாஜ் ஒன்று, இப்போ நாங்கள் பண்ணுற மசாஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் இருக்கு. ஆ, ட்ரை மசாஜ் பண்ணி ஆயில் மசாஜ் இருக்கு. ஆ, மசாஜ் பண்ணி நாங்களே குளிக்க வச்சுருவோம். சூப்பர். ரெண்டாவது, மூணாவது பவுடர் மசாஜ் இருக்கு. ஆ, அது வந்து ரூமில் பண்ணுறது. ஓ ஓகே ஓகே. இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் பண்ண மாட்டேன். ஓகே, வி ஆர் டூயிங் வந்து. சூப்பர்ண்ணா. இப்போ ஹெட் மசாஜ் வேறு என்னென்ன மசாஜ்ண்ணா இங்கே வந்தால் பண்ணலாம்? ஹெட் மசாஜ், ஆ, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ். ம், தென் நாங்களே மசாஜ் பண்ணி குளிக்க வச்சுருவோம். சோப் சிக்கா போட்டு அந்த ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். சூப்பர், பரவாயில்லையா. சின்ன வயசில் அப்பா அம்மா வந்து குழந்தைங்க குளிப்பாட்டுறாங்களே அந்த மாதிரி குளிப்பாட்டி விட்டுருவோம். சூப்பர்ண்ணா. இட் வில் பி டேக் 1200 அந்த மசாஜ் ஓவரால் காஸ்ட். 5 மசாஜ் வரும் அப்படி பண்ணால். சூப்பர் சூப்பர். சரிங்கண்ணா, ஒரு சாம்பிள் ஒரு மசாஜ் ஒன்று காட்டுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து பார்க்கட்டும் உங்களோட கை வண்ணம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட் சார். ஓகே, இது என்ன மசாஜ்னா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை மசாஜ். ட்ரை மசாஜுங்களா? இதுக்கப்புறம் தான் ஆயில் மசாஜ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு உடம்பெல்லாம் பிடிச்சி விட்ருவோம், தலையிலேருந்து கால் வரைக்கும். அப்புறமா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆயில் மசாஜ் பண்ணுவோம். 2 மசாஜ் ஆச்சுங்களா? அந்த மசாஜ் ஆடி பிறகு சோப் சிக்கா போட்டு நாங்களே குளிக்க வச்சிருவோம். ஓ ஓகே. அப்படி பண்ணால் 5 மசாஜ் வந்துடும். ஓ ஓகேண்ணா. ட்ரை மசாஜ், ஆயில் மசாஜ், சீக்கா மசாஜ், சோப் மசாஜ், ஷாம்பு மசாஜ். ஆயில் போடணும். அப்போ ட்ரை மசாஜ் இது எதுக்குண்ணா? பாடி லூஸ் பண்றதுக்கா இல்ல எப்படின்னா? என்ன நன்மை கிடைக்குதுன்னா, பிளட் சர்க்குலேஷன்,
பேக் பெயின், ஹீட், வாய்வு, உஷ்ணம், ஹெட்ஏக், இந்த கண்ணு டஸ்ட்டு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அதாவது வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், நார்மல் ஆகிடும். அதுக்கு தான் இந்த உடம்புல இருக்கிற நம்ம அந்த வலி போகிறதுக்கு தான் இந்த பேக் பெயின்லாம் போகிறது தான் மசாஜ். இவருக்கு என்ன மசாஜ் பண்ண போகிறீங்கன்னா, இவருக்கு வந்து ட்ரை மசாஜ் பண்ணி ஆயில் மசாஜ் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேக் பெயின், ஹீட்டு, வாயு, உஷ்ணம், பித்தம், ஹெட்டாக்கு, கண்ணீர், டஸ்ட்டு எல்லாமே உடம்பு ஸ்பீட் ஆகுமா? உடம்பு சூப்பராக இருக்கும், ஸ்பீட் வருமா? மசாஜ் எப்படி 60 வயசுல இருக்கிறவர் 20 வயசுக்கு போகிறா எப்படி? உங்க பேர் என்ன? மணிங்களா? எத்தனை வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 15 வருஷங்களா? ஓகே. நீங்க என்ன ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இதுக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் மசாஜ் ஏதாவது இருக்குங்களா? இப்படி ஸ்பெஷல் மசாஜ்னா வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டு பண்ணா ஃபுல்லா ஆயில் மசாஜ்னா, டபுள் மசாஜ்னா ஒரு ட்ரை மசாஜ், ஒரு ஆயில் மசாஜ், ரெண்டு மசாஜ் வரணும் அந்த மாதிரி மசாஜ் இருக்கும். அதே வாட்டர் மசாஜ்னா ஒரு வாட்டி சோப் சீக்கா போட்டு குளிக்க வச்சிருவோம், குழந்தைய குளிக்க வைக்கிற மாதிரி குளிக்க வச்சிருவோம். குளிக்க வச்சு வாட்டர் வாஷிங் பண்ணி விட்டுருவோம், அவங்க டவல் எடுத்து தொடட்டிக்க வேண்டியது அவங்களோட வேலை. அந்த மசாஜ் பண்ணால் 4 மசாஜ் வரணும் டோட்டலாக, என்ன சரிங்களா? 4 மசாஜ் வரும், 1000 வரணும் மசாஜ். ஓகே, எதாவது கம்மி பண்ணுவீங்களா? எப்படி அது ஒரே ரேட்டு தான்? இல்லைண்ணா, எதாவது இப்போ ஒரு 5 பேர் 4 பேர்னா ஒரு கம்மி பண்ணுவோம். இப்போ ஒரு ஆளுனா அது வந்து ஒரு ஆள் கம்மி பண்ண முடியாது. நான் ஸ்ட்ரைட்டாக மசாஜ் பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு 1000 தான் மசாஜ். அப்படி உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. கான்டாக்ட் நம்பர் வந்து 63 83 66 31 27ண்ணா. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ அண்ணனோட கை ஒன்று எப்படின்னு பாருங்க, ஒரு ஸ்பெஷல் மசாஜ் ஒன்று போடுங்க. இதை பார்க்குறவங்க நீங்கள் எப்படி வந்து மசாஜ் பண்ணுறீங்கன்னு பார்க்கட்டும். சவுண்டு சும்மா டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு கேட்குது. கிட்டத்தட்ட இந்த மசாஜ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்குமே எனக்கே கண் வேறு லெவலில் சொக்குச்சு. ஒரு 300 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் ஒரு ஃபுல் மசாஜ் அப்படின்றது செம ஒர்த்துங்க. போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த மசாஜை பண்ணுங்கள். ஸோ மசாஜ் முடிச்சுட்டு பக்கத்தில் சினி ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு 10 ரூபா என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ அந்த ஃபால்ஸில் போய் குளிக்கலாம். இப்போ போயிட்டுருக்குது சினி ஃபால்ஸு, செம்மையாக வலுக்குது. வழக்கமாக இந்த இது வந்து ஒரு இயற்கையான ஃபால்ஸு கிடையாது, தண்ணி போகிற பாதையை மாற்றி விட்டு ஒரு செயற்கையாக ஒரு ஃபால்ஸ் இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரீயாக இருந்தது. இப்போ க்ரௌடு இந்த இடத்துக்கு அதிகமாக வந்து குளிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால இதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் டீம் எங்கே காணோம்? ஓ, அந்த லாஸ்ட்டில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் இப்போ உள்ளே இறங்கிடலாம். தண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி ஆகுது. நானும் இப்போ உள்ளே போயிட்டேன். தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட என்னோடய ட்ரௌசர் கழுண்டு போகிற அளவுக்கு வேகம். இந்த ஃபால்ஸ் வேணாம், நம்ம சைலண்ட்டாக இருக்க ஃபால்ஸுக்கு போகலாம். பக்கத்தில் எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் அமைதியாக ஒரு ஃபால்ஸ் இருந்தது. இங்கே வந்தாச்சு, ஒரு வழியாக குளித்து முடித்தாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பரிசல் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இடம் தான் இங்கே நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும் பாருங்கள். கீழே அந்த பரிசல் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து மெயின் ஃபால்ஸுக்கு கூட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இடம் ஃபுல்லாகவே. எல்லாருமேங்க எப்படி பார்த்தோன்னா விரல் விட்டு என்ன கூட வந்து எப்படி பார்த்தோன்னா
ஒரு 100-200 பேர் மசாஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இப்போவும் அவைலபிளில் இருக்காங்க. மசாஜ் பண்ணியாச்சு, குளிச்சாச்சு, லைட்டாக பசி தான் எடுக்குது. பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ரொம்ப பார்த்து காலை வைக்கணும் போல் வலுக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, அங்கங்கே குட்டி குட்டியாக ஃபால்ஸு வர்றது. இப்போ இதை விட இன்னொரு வியூ பார்க்கலாம், இப்போ வாங்க. ஒரு சூப்பரான ஒரு வியூ இப்போ காட்டுறேன், என் கூட சேர்ந்து வாங்க பார்க்கலாம் அந்த வியூவை. ஒன் டூ த்ரீ, தெரியுதுங்களா இந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. குட்டி குட்டியாக போகிற பரிசல், அங்கங்கே அருவி மாதிரி கொட்டுற தண்ணி, இதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஐயோ பயங்கர இதாக தெரியுதே, வேணாம் ரொம்ப ரிஸ்க்லாம் நம்ம எடுக்க வேணாம். இதாங்க வியூ, நல்லா பார்த்துக்குங்க, இதுக்கு மேலே போனால் உயிருக்கு ஆபத்து. சுற்றி இருக்க வியூ நல்லா தான் இருக்குது, காற்றும் நல்லா சிசிலுசிலுன்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக வெயில் அவ்வளோவும் தெரியல. ஸோ இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம், பசிக்குது, வாங்க. நார்மலாகவே மதியானம் ரொம்ப பசிக்கும், இதில் வேற வந்து மசாஜ் பண்ணி ஃபால்ஸில் குளித்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா பசி கபகபன்னு எடுக்குது. ஸோ இப்போ நீட்டாக நம்ம சாப்பிட போகலாம். இந்த இடத்துக்கு தான் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சு வச்சுருப்பாங்க, உள்ளே போகிறதுக்கு ஒரு 10 ரூபா நீங்கள் சார்ஜ் கொடுக்கணும். எனக்கு முன்னாடியே எங்கள் டீம்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க விருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இருக்கா என்னன்னு தெரில, ஓப்பன் பண்ணுங்க. நல்ல வேலை வச்சுருக்காங்க, மீன் வறுவல், சாப்பாடு, குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் நாட்டுக்கோழி, முட்டை பொரியல். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வருவீங்க, இந்த இடத்த பார்த்து ரொம்ப, அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடத்த சேஃபாக என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வரி பண்ண வேணாம். இந்த இடம் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு, அதனால் ஃபேமிலியாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு எஸ் சாப்பாடு போட்டாச்சு, இப்போ குழம்பு. பார்க்க பார்க்க நாக்கு தான் ஊறுது, என்ன பண்ணுறது. பார்த்தீங்களா மீன் வருவல், சும்மாவே மீன் நல்லா சாப்பிடுவோம். இதில் பசி வேற, அதில் மசாஜ் வேற பண்ணியிருக்கிறது, நல்லா டேஸ்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சாப்பாடு குழம்பும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், முடிஞ்சால் செக் பண்ணுங்கள். நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பட்ஜெட்டில் போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒரு ஒரு கேங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாக போனால் உங்களுக்கு ஏதோ தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பாசக்கார பயல்களாக இருக்காங்களே, கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாத்தையும் போடுறாங்க. ஓகே சாப்பிடுவோம். உண்மையாக சொல்லுனா ரொம்ப மனசார அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அதாவது ஒரு நாளில் மசாஜு, அதுக்கப்புறம் ஃபால்ஸ்லாம் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு அப்படின்றது செம்ம. பார்த்தீங்களா ஹார்ட் ஷேப்பில் ஒரு மீன், ஆ மீனாச்சு கிடச்சது, சந்தோஷப்பட வேண்டியது தான். ரொம்ப ரிலாக்ஸாக செம்மையாக என்ஜாய் பண்ணது இன்றைக்கி டே ஃபுல்லாக. ஸோ ட்ரிப்பு இதோட எண்ட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறோம். ட்ரிப்பு வேறு லெவலில் இருந்தது. எங்களுக்கு என்னென்ன செலவாச்சு அதை டிவைட் பண்ணால் 21 பேரில் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்.
மசாஜுக்கு மித்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ பட்ஜெட்டில் இந்த ட்ராவல் இருந்தது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேங்காக இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது போல் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் பை ஃப்ரம் செல்வா.